அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஊக் அண்ட் ஃபிஷிங் வீடியோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் புழுவை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், அதை கையில் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இதுதான் வந்து பிளாஸ்டிக் புழு. நம்ம யூஸ்வலாக அந்த லைவ் வாம் வந்து யூஸ் பண்ணுவோம், எர்த் வாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், மண்புழு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் புழு யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு அசல் வந்து புழு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த வாசனை இருக்காது. அந்த வாசனையோ ஸ்மெல்லோ புழுனுடைய ஸ்மெல்லோ அந்த அசைவோ இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அந்த மீன்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் பண்ணும், அதாவது ஏமாற்றி எப்படியாவது சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம், வாமை யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இப்போ ஃபுல்லாக வந்து ரப்பர் அது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஊக்கில் போட்டிருப்போம் பாருங்கள். இப்போ தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த முள் தெரிகிற மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து கொஞ்சம் லேசாக வெளியே விடணும். ஊக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து தெரியணும், கொஞ்சம் லைட்டாக. இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசு சீக்கிரமாக அடிக்கும், இல்லைனா அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லேக்லேயோ இல்லை பாண்ட்லேயோ பிடிக்க முடியாது. பெரிய பெரிய வந்து ரிவரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி, இது மாதிரி இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மீன் வந்து கேட்ச் பண்ணிவிடும். மற்றபடி நீங்கள் ஏரியிலையோ இல்லை குளத்துலையோ போட்டிங்கன்னா இது பிடிக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து லைவ் வாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எர்த் வாம் இப்போ தான் சாப்பிட்ருக்கோம். இது மாதிரியான இப்போ லப்பர் வாமும் சாப்பிட்ருக்காது. அதனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. கடைசி வரைக்கும் பாருங்கள்.